ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு கார்த்திக் டன். ஒலிம்பிக் அப்படிங்கிற ஒரு போட்டி எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான போட்டி, உலக நாடுகளில் நிறைய நாடுகளில் நடந்து வந்துட்டுருக்குது. இப்போ டோக்கியோ ஜப்பானில் டோக்கியோவில் ஒரு கிராமத்தில் நடக்க இருக்குது. ஸோ அப்படி நடந்து வந்துட்டுருக்கு இந்த ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கக்கூடிய வீரர்கள் வீராங்கனைகள் அவங்களுக்கு காண்டம் கொடுக்குறாங்க. போட்டி நடந்துட்டு இருக்கும் பொழுது காண்டம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க இதுவரைக்குமே. ஸோ இது எதுக்காக கொடுக்குறாங்க, என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறாங்க, இந்த பக்கம் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, இந்த பக்கம் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, இப்படி பலதரப்பட்ட கருத்து இதில் இருக்குது. அதே மாதிரி பேசிக்காக ஒலிம்பிக் அப்படிங்கிறது எந்த வருஷத்துலேருந்து வந்தது, ஏன் இது திடீர்னு இடையில இந்த காண்டம் கொடுக்குற முறையை அறிமுகப்படுத்தினாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் அப்படிங்கிற கேம் 1896 கிரீஸ் நாட்டில் தான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அன்னைக்கு தான் அந்த வருஷம் தான் கிரீஸ் நாட்டில் ஒலிம்பிக் போட்டி நடந்திருக்கு. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண இந்த ஒலிம்பிக் போட்டி ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி கேட்டிங்கன்னா, நாலு வருஷத்துக்கு ஒரு முறை கண்டினியூஸாக நடந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து 1920 வரைக்கும், 1896 ஆரம்பித்த இந்த இது போட்டி 1920 வரைக்குமே நாலு வருஷத்துக்கு ஒரு முறை நடந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ 1920 அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிக்கிட்டேன்னா, 1924 ஒரு போட்டி நடந்தது. ஸோ அந்த போட்டி, அந்த வருஷம் நடக்கக்கூடிய போட்டி ரெண்டாக மாறிடுச்சு. அது எப்படின்னா, சம்மரில் ஒரு டைம் நடக்கும் போட்டி, அதே மாதிரி வின்டரில் நடக்கும் ஒரு டைம் போட்டி, அந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ அடுத்து அது எப்படி கண்டினியூ ஆகிடுச்சு அப்படின்னா, 1924 இருந்து நாலு வருஷத்துக்கு ரெண்டு முறை போட்டி நடக்கும் அப்படின்னு சொல்லி கண்டினியூ ஆகிடுச்சு ஒலிம்பிக் போட்டி. ஸோ இது எது வரைக்கும் கண்டினியூ ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1992 வரைக்குமே இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. 1992 வரைக்குமே நாலு வருஷத்துக்கு ரெண்டு முறை ஒலிம்பிக் போட்டி நடந்துகிட்டு இருந்துச்சு. அதற்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, நாலு வருஷத்துக்கு நம்ம ஏன் ரெண்டு முறை நடத்தணும், நம்ம ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை சம்மர் வின்டர் இப்படின்னு மாறி மாறி நடத்தலாம் அப்படின்ட்டு 1994 வின்டரில் நடத்துகிறாங்க. அதுக்கு பிறகு 1996 சம்மர், இப்படி மாறி மாறி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஒலிம்பிக் போட்டி நடந்து வந்துக்கிட்டே இருந்தது. 1896 ஆரம்பித்த இந்த போட்டி இப்போ கடைசியாக இன்னிப்போ நடக்கிறது வரைக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மாறி மாறி நடந்துட்டு வந்துகிட்டே இருந்தது. இது மாறி மாறி நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கும் பொழுது இப்போ 2020 இந்த போட்டி நடந்திருக்கணும் சம்மரில், பட் இந்த ஒரு பெரிய பேண்டமிக்காக இருக்கக்கூடிய கொரோனா அப்படிங்கிறதுனால இந்த போட்டி நடக்கலை. சரி ஓகே, இப்போது இந்த ஒலிம்பிக் அப்படிங்கிற போட்டி இவ்வளோ ப்ராசஸ் இடையில் நடந்து வந்துகிட்டே இருக்குது. ஒலிம்பிக் அப்படிங்கிறது எத்தனை பேர்த்துடைய ஒரு ஹெல்தி சமாச்சார விஷயம், அது மட்டும் இல்லாமல் உடலை எவ்வளோ ஃபிட்டாக வச்சுக்கணும், ஒரு மன அழுத்தம்லாம் இருக்கக்கூடாது, ஒலிம்பிக்கில் பங்கேற்கவங்க நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க அப்படின்னு நிறைய கருத்துக்கள். அதே மாதிரி ஒலிம்பிக்கில் இருக்கவங்களாம் நிறைய பேர்த்த இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம உடற்பயிற்சி பண்ணுவோம், அவங்கள மாதிரி நம்மளும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பல பேர் பல விதமாக இறங்கிட்டு இருப்போம். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒலிம்பிக் போட்டியில் காண்டம் கொடுக்குறாங்க எதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1988 இருந்து இந்த காண்டம் நடைமுறையை பயன்படுத்தியிருக்காங்க. ஒலிம்பிக்கில் பங்கேற்கக்கூடிய வீரர்கள் வீராங்கனை அவங்க எல்லாத்துக்குமே வந்து காண்டம் கொடுக்குறாங்க, விருப்பம் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஒரு பீரியடில் எய்ட்ஸ் அப்படிங்கிறது, இப்போது எய்ட்ஸு எபிடமிக்காக இருக்குது. இப்போ கொரோனா எப்படி பேண்டமிக்காக இருக்குதோ அதே மாதிரி எய்ட்ஸ் இப்போ எபிடமிக்காக இருக்குது. இந்த பேண்டமிக் எபிடமிக் அப்படிங்கிறது ஒரு நோய், ஒரு நோய் ஸ்டார்டிங் பீரியடில் வலுவாக இந்த மாதிரி கொரோனா மாதிரி இப்போ பரவிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒன்ஸ் வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா அது பேண்டமிக்குள்ளேயே முடிஞ்சிடும். இது சீசனுக்கு சீசன் வர மாதிரி, மலேரியா ஸ்வைன் ஃப்ளூ இந்த மாதிரி சீசனுக்கு சீசன் வர மாதிரி தங்கிடுச்சு, அதே மாதிரி இந்த எய்ட்ஸ் எப்போ வேணால் வரலாம் அப்படின்னா இது எபிடமிக்காக மாறிடும். ஸோ அப்படி இந்த எபிடமிக் நோய்க்கான ஒரு விழிப்புணர்வு ஒலிம்பிக் போட்டி மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஓசி வந்து திட்டமிடுறாங்க. ஐஓசினா யார், இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி, அவங்க வந்து திட்டமிடுறாங்க. அதே மாதிரி வருஷா வருஷம் எந்த நாட்டில் நடக்குதோ அந்த நாட்டுடைய அரசாங்கத்து கூட பேசி ஸோ இந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வராங்க. ஒலிம்பிக் வந்து எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு ஊக்கம் தருதோ அதே மாதிரி விழிப்புணர்வும் கொடுக்கணும், இந்த எய்ட்ஸ்க்கான விழிப்புணர்வை நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி 1988 இருந்து ஆரம்பித்து அங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுற வீரர் வீராங்கனைகளுக்கு ஆனரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி அவங்க கொடுத்துட்டு வந்தது ஒரு பக்கம் ஒரு ஹெல்தி சமாச்சாரமான விஷயம், ஒரு விழிப்புணர்வான விஷயம் அப்படின்னு சொல்லி பரவலாக பேச்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
இது வந்து அதிகமாக தடகள வீரர்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பளு தூக்கும் வீரர்களுக்கு கொடுக்குறாங்க. ஒலிம்பிக் போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அத்லட்டர் மற்றும் வெயிட் லிஃப்டருக்கு தான் இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பரவலாக ஒரு பேச்சு இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு பதில் என்ன வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தடகள வீரர்கள் தான் அதிகமாக ரன்னிங்கில் பங்கேற்கும் பொழுது அவங்களுக்கான அந்த ஸ்ட்ரென்த் ஸ்டெமினா அதிகமாக இருக்கணும். அதே சமயம் அவங்களுக்கான ஃபிட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபிட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது அவங்களுக்கான ஹார்மோன் சுரக்கிறது அதிகமாக சுரக்கும். அவங்க இந்த மாதிரி உடல் உறவில் அப்போ போட்டியில் போய் ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான மன அழுத்தம் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மன அழுத்தம் குறைஞ்சாதான் அவங்க எந்த வித மைண்ட் டச்சும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக போட்டியில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ அதுக்காகவும் இந்த காண்டம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு உதாரணமாக நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த சில ஒலிம்பிக் போட்டிகளில் என்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளோ காண்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2008 பெஞ்சிங் அப்படிங்கிற சீனாவில் நடந்த ஒலிம்பிக்கில் 400,000 காண்டம் பயன்படுத்தியிருக்காங்க தடகள வீரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தங்கியிருந்த 400 அறைகளில் இருந்த வீரர்கள்லாம் தடகள வீரர்கள் 400,000 காண்டம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 2016 ரியோ ஒலிம்பிக் நடந்துச்சு, அதில் 450,000 காண்டம் கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி 2018 நடந்த ஒலிம்பிக்கில் குளிர்கால தொடர் ஒலிம்பிக் அது, ஸோ அப்போது போட்டியாளர்கள் கம்மியாக தான் பங்கேற்றுக்கிட்டாங்க. ஆனால் அவங்க யூஸ் பண்ணது 110,000 காண்டம்ஸ் தான். அதுவே அப்போது போட்டியாளர்கள் கம்மியாக பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால சராசரியாக ஒரு ஆளுக்கு 55 காண்டம்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2016 சராசரியாக 42 காண்டம்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காண்டம்ஸ் எல்லாமே போட்டியில் பங்கேற்கக்கூடிய போட்டியாளர்களுடைய அந்த வீரர்களுடைய தடகள வீரர்களுடைய மனநிலை சீராக இருக்கணும், எய்ட்ஸ் விழிப்புணர்வு அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இப்போ இந்த டைம் டோக்கியோ ஒலிம்பிக் நடந்துகிட்டு இருக்குது, இப்போ இந்த டைம் கொரோனா பரவல் அது இதுன்னு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க, அப்போ இந்த டைம் வந்து காண்டம் கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கொடுக்கல அப்படின்ட்டாங்க. ஸோ இது ஒரு போட்டியாளருக்கு பின்னடைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசுகிறாங்க. சரி ஓகே, ஏன் அப்படின்னா இந்த டோக்கியோ ஒலிம்பிக் அப்படிங்கிறது 2021 ஸ்கிப் ஆனது 2020 நடந்திருக்கணும். ஸோ அப்போ கொரோனா அப்படிங்கிறதுனால 2021 ஸ்கிப் ஆச்சு. அது இந்த டைமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காண்டம் மட்டும் கொடுக்காமல் இருக்கிறதெல்லாம் கிடையாது, போட்டி நடக்கிறப்போ இன்னொன்றும் பண்ணியிருக்காங்க. அதாவது கை குலுக்கக்கூடாது, ஃபிசிக்கல் டச் வச்சுக்கக்கூடாது, எந்த வித ஃபிசிக்கல் டச்சுமே வச்சுக்கக்கூடாது, அந்த மாதிரி கட்டிப்பிடிக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பட் காண்டம் போட்டி நடக்கிறப்ப தான் நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு சொன்னோம், காண்டமே கொடுக்க மாட்டோன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி ஜப்பான் அரசும் சரி இல்லை இந்த IOC இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியிலேருந்து சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, போட்டி முடிஞ்சு அவங்கவுங்க நாட்டுக்கு திரும்பும் பொழுது கண்டிப்பாக காண்டம் கொடுப்போம், அதுக்காக 160,000 காண்டம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே டோக்கியோவில் நடக்கக்கூடிய ஒலிம்பிக்கில் பங்கேற்கக்கூடிய வீரர்கள் வீராங்கனைகள் எல்லாருமே வெளியில் பாருக்கு போய் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டோக்கியோ நகரத்தில் எங்கே ஒலிம்பிக் நடக்குதோ அதே கிராமத்தில் மது விற்க அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டியாளர்கள் வீரர்கள் வீராங்கனைகள் அங்கே இருக்க கிராமத்தில் இருக்கக்கூடிய அங்கே மதுக்கடைகளில் வாங்கிட்டு போயிட்டு ரூம்லேயே குடிக்கலாம், அவங்களுக்கான இண்டிவிஜுவல் ரூம் கொடுத்துருப்பாங்க, அதுலேயே குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வெளியே போய் எங்கேயும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது இல்லை எந்த வித இதுக்குமே வெளியே போகக்கூடாது அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனும் இந்த டைம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. காரணம், ஒரு பெரிய காரணம், கொரோனா அப்படிங்கிற ஒரு பெரிய பேண்டமிக் நோய். ஒலிம்பிக் அப்படிங்கிற ஒரு போட்டியே பல பேர்த்துக்கு உற்சாகத்தை கொடுக்கும். பட் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் போகிறாங்க, கிட்டத்தட்ட 12 தமிழ்நாட்டிலேருந்து போகிறாங்க, இந்தியாவிலேருந்து 120 போகிறாங்க, உலகம் முழுவதும் நிறைய பேர் விளையாடுறாங்க. விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது ஓகே, அது ஒரு சக்ஸஸான விஷயம் தான். பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். போட்டியில் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது நான் படிக்கும் பொழுது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிக்கிட்டு நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பபாய், சி யூ.